தமிழகத்தின் 38வது மாவட்டமாக மயிலாடுதுறை இன்று உதயமானது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார், மயிலாடுதுறை, சீர்காழி ஆகிய 3 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இந்த புதிய மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மயிலாடுதுறை வருவாய் கோட்டத்தில் இருந்த 4 வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். புதிய மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சிலப்பதிகார கோட்டை, தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை, மயூரநாதர் ஆலயம், வைத்தீஸ்வரன் ஆலயம், திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்டவை உள்ளன. விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலை பெரிதும் நம்பியுள்ள மாவட்டம் மயிலாடுதுறையாகும்.